தனவ ஷபாந்தோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடியார் ஒருத்தவங்க வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆக இன்றைக்கி வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஆலயங்களில் நம்ம பார்த்தோம்னா இரண்டு குதிரைக்கு நடுவே வந்து மதுரவீரன் ஐயா வந்து வைத்திருப்பாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக மதுரவீரன் என்பவர் வந்து ஒரு நாட்டினுடைய போர் தளபதியாக சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த மதுரவீரன் இல்லையா. ஆக வந்து இவர் வந்து போருக்கு செல்லணும்னா வேகமாக செலுத்தக்கூடிய ஒரு வாகனம் தேவை இல்லையா. ஆக இந்த வேகத்துக்கு உரிய ஒரு வாகனமாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த குதிரை இல்லையா. ஆக இந்த குதிரையில் சென்று தான் வந்து போர் தொடப்பாங்க. ஆகையால் வந்து இந்த மதுரவீரன் ஆலயங்களில் வந்து மின்னுக்கு வந்து இரண்டு குதிரைகளை வந்து வைத்திருப்பாங்க. ஆக ஏன் வந்து இரண்டு குதிரையாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதற்கு தனித்து ஏதேனும் வந்து ஒரு காரணம் இருப்பதாக அடியேனுக்கு தெரியவில்லை. அதன் ஒரு அழகின் பொருட்டே வந்து இரண்டாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் குதிரை வாகனம் என்பது வந்து மதுரவீரனுக்கு வந்து போர் தொடுப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்ததற்காக மதுரவீரன் ஆலயங்களில் வந்து இந்த குதிரை வந்து மிக பிரதானமாக வாகனமாக சொல்லப்படுகிறது. மேலும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு போர் வீரன் இல்லையா, போர் தளபதி இல்லையா. ஆக ஒரு நாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து மார்வேஷம் அணிந்து வந்து ஊர்வலம் வருவாங்க. ஆக அப்படி ராஜா வந்து ஊர்வலம் வரும் பொழுது அந்த நாட்டினுடைய போர் தளபதியும் கூட துணைக்கு போவாங்க மார்வேஷத்தில். அப்போ வந்து கூட வந்து இந்த பைரவன் சொல்லக்கூடிய அந்த நாய்களை வந்து கூட்டிக்கிட்டு போவாங்க. ஆக அதன் காரணமாகவே இந்த மதுரவீரன் ஆலயங்களில் வந்து நம்ம ஒரு சில ஆலயங்களில் நம்ம பார்த்தோம்னா குதிரையும் நாயும் வைத்திருப்பார்கள். அடுத்த கேள்வியாக அடியார் வந்து கேட்டிருந்தார், ஐயா இந்த மதுரவீரன் ஆலயங்களில் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு முன்னதாக வந்து ஒரு வேல் வைத்திருக்கிறார்கள், அது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் ஒரு போர் தளபதி, அவர் மறைந்த பிறகு அவர் பயன்படுத்திய ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து வந்தார்கள். ஆக அவர் வந்து இந்த வேல்படைன்னு சொல்லக்கூடிய வேல்படையும் தலைமை தாங்கி போர் செய்தார். ஆக அதன் காரணமாக அவர் பயன்படுத்திய அத்தனை ஆயுதங்களையும் வைத்து படையல் போட்டு பூஜை செய்து வந்தார்கள். ஆக அதன் காரணமாகவே அவர் பயன்படுத்திய ஆயுதங்களை அவருக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். ஆக அடுத்த கேள்வியாக, ஐயா இதுபோல் மதுரவீரன் சிலை இல்லாமல் புகைப்படம் இல்லாமல் நம்ம வந்து என்னென்ன வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக நம்ம வந்து யந்திரம், அதாவது மதுரவீரனுடைய அச்சரம் பொருந்திய அச்சரம்னா எழுத்துக்கள், அவருடைய எழுத்துக்கள் பதிந்த யந்திரத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அடுத்தபடியாக நடுக்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். எது என்ன ஏன் நடுக்கல் அப்படின்னு கேட்பீங்க, அதாவது நம்மை நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் உயிர் நீத்த பிறகு அவரை நடுகல்லாக பாவித்து வழிபாடு செய்த சமூகம் நமது தமிழ் சமூகம் இல்லையா. ஆக அவரை வந்து ஒரு கல்லின் வடிவே நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா அவருக்கு உண்டான போர் வாள், அவர் போர் தளபதி இல்லையா, ஆக அவர் பயன்படுத்திய அல்லது அந்த போர் வாளை வந்து அவருக்குரியதாக நம்ம நினைத்து அந்த போர் வாளிலே அவரை ஆகர்ஷணம் செய்து நம்ம வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதாவது போர் வாள் என்பது இந்த பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி இருக்கும், இப்படி பிடிப்பாங்க, அது வந்து இப்படி வளைந்து இருக்கும், அதுதான் போர் வாள். ஆக இந்த போர் வாளை வைத்து தாராளமாக மதுரவீரன் ஐயாவை வந்து வழிபாடு செய்யலாம். அப்படியாக பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கக்கூடிய பச்சை கிளி கொடி நம்ம வந்து தாராளமாக இந்த மதுரவீரன் வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கொடியை வந்து பறக்க விடுவதன் மூலமாக வந்து அவரை அந்த இடத்திலே வந்து ஞாபகம் படுத்தும், அவருடைய ஆகர்ஷண சக்திகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லப்படுகிறது. ஆக அடுத்தபடியாக அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயா இது போல் மதுரவீரனுக்கு வந்து தாயத்து செய்வது எப்படி அப்படின்னு. நம்ம வந்து யந்திரம் வந்து எப்படி வரையணும் அதற்குண்டான வழிமுறைகளை பற்றி ஏற்கனவே நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் ஒரு பிரத்யேகமாக ஒரு காணொலி செய்தே போட்டிருந்தோம். அந்த காணொலி இன்னும் பார்க்காத அடியார்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமா நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். அந்த காணொலி பதிவில் சொன்னது போல் இந்த மதுரவீரனுடைய அச்சரங்களில் வந்து நம்ம எழுதிய பிறகு தயார் செய்த பிறகு சுத்தி செய்த பிறகு ஒரு வெள்ளி தாயத்து அல்லது செம்பு தாயத்து ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். அதையும் வந்து மஞ்சள் நீரில் போட்டு சுத்தி செய்து எடுத்துக்கோங்க. ஆக இந்த வரையப்பட்ட யந்திரத்தை வந்து இந்த வெள்ளி தாயத்தோ அல்லது செம்பு தாயத்துலேயோ
நம்ம அதுக்குள்ளே சுருட்டி உள்ளே வைத்த பிறகு இந்த வாசனை தரக்கூடிய ஜவ்வாதை சிறிதளவு போட்டுருங்க, சிறிதளவு புணுகு அதுக்குள்ளே போட்டுருங்க, சிறிதளவு அரகஜா போட்டுருங்க, சிறிதளவு வாசனை தரக்கூடிய அத்தர் வாசனை போட்டுருங்க, சிறிதளவு மல்லிப்பூ அத்தர்னு சொல்லக்கூடிய அந்த மல்லிப்பூ வாசனை இருந்தால் போட்டுருங்க. ஆக இத்தனையும் போட்டுட்டு நம்ம அந்த தாயத்தை மூடிட போகிறோம். தாயத்தை அடைத்த பிறகு 48 நாட்கள் ஓம் மதுரவீரா எழுந்தருள்க, ஓம் மதுரவீரா எழுந்தருள்க என்ற இந்த தமிழ் மந்திரத்தை 48 நாட்கள் 108 முறை ஜபித்து வர இந்த யந்திரமாகப்பட்டது இந்த தாயத்தின் உள்ளே ஆகர்ஷணமாயி அந்த சக்தியை வந்து அதுக்குள்ள பிரபாகம் செய்ய ஆரம்பிக்கும். ஆக இவ்வாறு 48 நாட்கள் செய்த பிறகே வந்து நம்ம அந்த தாயத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இதுபோல் அணிந்து கொண்டு நம்ம அசைவம் சாப்பிடலாமா, உறங்க செல்லும் பொழுது அந்த தாயத்தை கழட்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் மனதிற்கு உறங்க செல்லும் பொழுது கழட்டி வைப்பதே நல்லதாக தெரிந்தால் கழட்டி வைத்திருங்கள், அல்லது நான் நித்தம் போட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு உங்கள் மனதிற்கு தோன்றினால் அப்படியே செய்து கொள்ளலாம். ஆக இங்கே சைவமோ அசைவமோ அது அங்கே பொருற்றே அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக சக்தியை அந்த ஜபத்தை வந்து சரியாக செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தால் போல அந்த யந்திரம் பிரவாகம் இருக்கும். ஆக நம்ம எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருந்தால் அந்த யந்திரமும் எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கும். ஆக இது எப்பொழுதும் அடியார்களுடைய கழுத்திலே இருப்பது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக நாம் எது செய்தாலும் அதற்குடைய வினைப்பாடு என்பது நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சிந்தனையாகப்பட்டது நன்மையான சிந்தனையே இருந்தால் அத்தனையும் நன்மையாகவே நடக்கும்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த பதிவுகள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதுலேயும் இருக்கக்கூடும். சர்வ முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நமசிவாய.